புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஹலோ. ஆ சார், ரோஷன் பேசுகிறேன் சார். ஸ்கிரிப்டே ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ண சொன்னீங்க, ரெடியாக இருக்கு சார். சரி சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார், என்ன பண்ணும்? அப்புறம் அந்த ஹீரோ கிட்ட ஒரு 25 லட்சம் ரெடி பண்ண சொல்லுங்க, பண்ணிடலாம். சார், பணம் இருக்கிறவங்க காசு போட்டு ஹீரோவை நடிக்கிறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும். சரி ஓகே, கொஞ்சம் அப்படியே லைனில் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நாட்டில் இந்த டைரக்டிங் தொலையே தாங்க முடியல. டைரக்டாகவும் சொல்லியாச்சு, இன்டைரக்டாகவும் சொல்லியாச்சு. ப்ரொடியூசரோட கஷ்டமே என்னன்னு தெரியாது. இதில் ஒரு பெரிய பட்ஜெட் சொல்லுவானுங்க, பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு வேற சொல்லுவானுங்க. ஆனால் ஹீரோ கிட்டேயோ இல்லை வேற ஏதாவது ஃபினான்ஸ் சப்போர்ட்டோ கேட்டால் கையே விரிப்பானுங்க. சார், அவர் லைனில் தான் இருக்காரு. அவனு கேட்கணுதையோ சொன்னேன், கேட்டு போட்டு விடு. சார், ரோஷன் பேசுகிறேன் சார். கதை ரெடி பண்ணிட்டு கால் பண்ண சொன்னீங்க, கதை ரெடியாக இருக்குது, எப்போ வந்து மீட் பண்ணலாம் சார்? கதை கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹீரோ கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேசிட்டியா? அதை முதல்ல பேசு. ஓகே சொன்னால் உடனே சுட்டிங் போயிடலாம். ஏய் பாடு, என் வேலை டைரக்ஷன் ஒண்டி தாண்டா, கூட்டி கொடுக்குற மாமா வேலை கிடையாது. உங்ககிட்ட சான்ஸ் வாங்கினோன்னா பொண்ணுங்க படுத்து தான் வாங்கணுமா? அவ்வளோ அரிப்பாக இருந்தால் போ, 5000 10000 கொடுத்து போ. அதை விட்டுட்டு ஏன்டா சினிமா வாய்ப்பு தேடி வர பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்க? அதெல்லாம் இல்லை தம்பி, சினிமாவில் எல்லாம் சகஜம். சி, ஃபோனை வைடா நாயே. ஒரு கிரியேட்டருக்கு வேல்யூவே இல்லை. வாட் த ஹெல் மேன், இவனை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் மக்கள் சினிமாக்காரங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. சே, என்ன உலகண்டா. தமிழ், சரக்குலாம் வாங்கி வச்சிட்டியா சார்? அப்போவே வாங்கி வச்சது. சரி, நீங்கள் ஆடிஷனை பார்த்துட்ருங்க, யாராவது வந்தால் எனக்கு சொல்லு. சரி சார். ஓகே சார். தம்பி, பொள்ளாச்சியில் வந்து ஃபைட்னு வச்சிடலாம். அப்புறம் அந்த சீன் வந்து நான் சொல்லத்தில் போய் லொக்கேஷன் பார்த்து வந்துடு. இன்றைக்கி வந்து என்ன லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தேன்னு மட்டும் என்ன சொல்லிடு. அப்போ இந்த ஃபைட்டை தூக்கி அங்கே வச்சிருப்பா. ஊட்டியில் வந்து சாங் ஷூட் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து தாய்லாண்டு, அதுக்கு வந்து பொடிசர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே, அவர் பட்ஜெட் ஓகேன்னு சொன்னானா நம்ம அடுத்து பண்ணுவோம். யாரும் அடிக்கல காலிங் பேல போய் பார்ப்போம். சார், கபூர் கம்பெனி ஆஃபீஸுங்களா? ஆமாம் ஆமாம், இங்கே தான். ஆடிஷனுக்காக வர சொல்லியிருந்தீங்க. ஓகே, உள்ள வாங்க. ஓகே சார, தேங்க்யூ. உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்கள் தானே ஹீரோ சயின்ஸ் கேட்டு வந்தது? ஆமாம் சார். ஸ்கிரிப்டு ஓன் ஸ்கிரிப்டுக்கா இல்லை நான் தான் டைலாக் தருமா? எதுவாக இருந்தாலும் ஓகே சார். தம்பி, அந்த சீன் 3 எடுத்து விடு. இதான் உங்கள் டைலாக் பேப்பரு, ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரிஹர்சல் பார்த்துடலாமா? ஓகே ப்ரோ. சரி பாருங்க. ரோலிங். ஆக்ஷன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். கட் 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 கட். சார், சூப்பர் சார்,
வேற லவ் பண்ணிக்கிறீங்க சார். தேங்க் யூ ஸோ மச். நீங்கள் தான் என் படத்தில் ஹீரோ சார். அப்போ சொல்லி நானே அந்த 10 லட்சம் ஓகேவா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 1 வீக்ல தந்துடுவேன். சரி ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ நான் வரேன். அதை வர வாங்க பார்த்துக்கலாம். ஓகே சார். அந்த 10 லட்சம் வந்துச்சுன்னா நான் போலீஸ்கிட்ட பேசி முடிச்சிருவேன். தம்பி இங்கே வா. ஆ அதோ வர சார். ஆ சொல்லுங்க சார். உங்கள்கிட்ட உங்க சொல்லணும். ம், சொல்லுங்க சார். போலீஸர் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவார். நீ போயிட்டு சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணி வை. அப்புறம் தங்கச்சி கேட்டுருக்கு, நடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்துச்சு சொல்லல, என்ன பண்ணுற போய் டயலாக் மட்டும் ரெடி பண்ணி வை. நான் போய் ரெஸ்ட் எடுத்து வரேன். சரியா? ஹீரோவா? அவன் தான் செத்துட்டான்ல. இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீ காது கொடுத்து கேட்டதே இல்லைல்ல. நீ யா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீ யா ஒன்று செய்வல்ல. ஆசையா ஒன்று சொல்ல வரேன், டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குற. சூர்யாவை பார்த்தேன்னு சொன்னா போய் வைக்கமே இல்லாம அவன் காலில் உழுற. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேற லெவலில் பண்ணுறீங்க. என் படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோயின். சரியா? புரியுது சார். ஓகே சொன்னேன்னு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கால் சொல்கிறேன். ரொம்ப நாள் கனவு. 25,000 ரூபாய் சார் இருக்கு, இன்னைக்கு ஓப்பன் பண்ண வேண்டிதான். டேய் தம்பி, அந்த கிளாஸும் சிக்கன் பக்கோடாவும் இருக்கு, கொஞ்சம் கொண்டு வந்துரு. அன்னைக்கு சீக்கிரம் வா. ஓகே சார். ஆ சரி சார். நம்ம ஹீரோ என்ன சொன்னா? அவர் ஓகே தான் சார். ஓகே, எப்போ தரான அமௌண்ட்டு? பேசியிருக்கேன் சார், இந்த வீக்கில் தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆ ஆ சரி, கொஞ்சம் சீக்கிரம் ஒன்று ஃபாலோ பண்ணி வாங்க. அதான் பெக்கு போடுறீங்களா? வேணாம் சார். சரி, போய் ஸ்கிரிப்ட் ஒர்க் போய் பாருங்க. ஓகே சார். ஏய் தம்பி, என்னாச்சு அந்த சிக்கன் பக்கோடா? சீக்கிரம் கொண்டு வா, கிளாஸ் கொண்டு வா. இதோ வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். என்னங்க சார்? சரி, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்னா நீ அவர் ஃபாலோ பண்ணிக்க. அப்படியே ஸ்கிரிப்ட் ஒர்க் போய் பாருப்போம். ஓகே சார். ஓகே வா, கதவை சாத்திட்டு. சரி சார். சொல்லுமா, இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்கேன்? 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், 2 மூவியில் கமிட் ஆயிருக்கேன். 2 மூவியா? ஆமாம். யார் கூட? ஆரியா சார்க்கு தங்கச்சியா ஒரு ரோல் பண்ணிருக்கேன். ஆரியாவா? மாட்டணும். சொல்லிதான் போல இருக்கு. நம்ம ஒத்துல கண்டுபிடிச்சிருமோ? ஓகே சார், ஓகே சார். அதை நம்ம கூட சேர்த்துக்கலாம் சார். ஓகே, பேசி பேசுங்க. சமாளிக்கலாம். சரிம்மா, நான் போலீஸ்கிட்ட பேசிட்டு சொல்றேன் உனக்கு. சரி, நீ கிளம்புமா. சரி, நான் உங்ககிட்ட 2 questions கேட்கலாமா? Questionஆ? சரி கேளு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மூவில பண்ணிருக்கீங்க? மூவியா? இந்த மூவில என்ன கேமரா யூஸ் பண்றீங்க? ரெட்டா ஆர் அலெக்ஸாவா? ரெட்டா. இந்த மூவி எந்த அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? அது வேற பண்ணணுமா? சரி, ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன். 24 கிராஃப்ட்னா என்னன்னு தெரியுமா? 24 கிராஃப்டா? அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியாதேம்மா. பேசாம இவ்வளோ நம்ம ஏடியா வச்சுக்கலாம். சரி ஓகே ஓகே சார். ஆ ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே ஓகே. பிடிங் பிடிங். உனக்கு டேரக்ஷனில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்காமா? ஆ ஓகே. சரிம்மா, நான் பேசி சொல்கிறேம்மா. சரிம்மா, நான் அப்புறம் சொல்கிறேன். நான் கிளம்பு. ஓகே வரேன் சார். ம், சரிம்மா. சார், சார். ஆ ஆ, சொல்லுப்பா. சார், சொல்லு. சிஸ்டராக ரோல் நடிக்க ஆடிஷன் வந்துக்கலாம் அந்த பொண்ணு. அது வந்து எனக்கு ஏடியா சேர்த்துலான்னு இருக்கேன் சார். ஏன்னா அது நல்லா டேலண்டாங்க சார். ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓ, பண்ணு சொல்ல. ஆ சரி தம்பி, இந்தா இந்த புக்ஸை படித்து கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோ. இந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோ சார். இந்த புக்ஸு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டோரி சார். இப்போ புது ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் டேரக்டர் சார் சேர்ந்து ஹாலிவுட், கொரியா, சைனா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்து போட்ட மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். இதை தான் சார் படமாக எடுக்க போகிறோம். பா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. அதில் இல்லாத பல விஷயம்லாம் இதுலேருந்தா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி புக்ஸ்லேருந்தா நாட் கிடைக்கும். ஆ போங்க. சரிங்க, சொல்லதை மட்டும் செய்யுங்க.
கிளைமேக்ஸ் இப்படி வைக்கலாமா? இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்ல. என்ன பண்ணலாம்? இப்படி வைக்கலாம். நாளைக்கு இதை சப்மிட் பண்றோம். சார் சொல்லுப்பா. எனக்கு ஒரு டவுட்டு சார். ப்ரொடியூசர் உண்மையிலே படம் எடுப்பாரா சார்? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் விடு. மூணு வேற சுவர் கிடைக்குது, இந்த மாதிரி சரக்கு கிடைக்குது, டைடிஸ்லாம் கிடைக்குது. இதுக்கு மேலே நான் பேச்சிடுவேன் உனக்கு. நான் சொல்கிறது செய், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சார் என்ன சார், நம்மளை மட்டும் இங்கே கொசுக்கடியில் கடி வாங்க விட்டுக்கிட்டு அவர் மட்டும் உள்ள ஜம்முன்னு ஜாலியாக ஏசியை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அதனால் அப்படி தான் தம்பி சொல்கிற வேலை சரியா? ஆண்டவனே, நான் எப்பயா டைரக்டர் ஆக போகிறேன், இப்படியே தான் தெரிய முடியுமா சார்? எப்படி சார் அவர் மட்டும் நிம்மதியாக தூங்கலாம்? என்ன சார் பண்ணார் அவர்? இங்கே பாரு, சரக்கு ஊற்றி கொடுத்தேன், தேவலாம் பசங்க நான் சொல்கிறத சை. சார் நீங்களே நியாயத்தை கேளுங்க சார். ஹீரோ ஒருத்தரை பிடிக்கிறாரு, காசு வாங்குறாரு, சம்பாதிக்கிறாரு, நம்மளை வச்சு சம்பாதிச்சிட்டுக்கிறாரு. நம்ம என்ன சார் பண்ணோம்? நம்மளாம் எப்போ சார் டைரக்டரே ஆக முடியாதா சார் நம்மள மாதிரி ஆளுங்களா? என்ன பார்த்த வரைக்கும் மூணு வேலை சோறு சரக்கு ஜம்முன்னு அப்படியே வந்து. சார் நீங்கள் வேணால் அப்படி இருங்க சார், என்னால் முடியாது சார். ஏ நான் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டு தெரியுமா? நான் உனக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எத்தனை வருஷம் சார்? 10-15 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நீ இப்போ தானே வந்திருக்க, கஷ்டப்படு. அசுரான் சேர்ந்துருக்கேன், போக போக உனக்கே புரியும். உனக்கு அனுபவம் பார்த்தாது தம்பி. சார் சார் சார், நான் எப்பயே டைரக்டர் ஆக போகிறேன், இப்படியே தான் தெரிய முடியுமா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? தயாரிப்பாளர் என்ற பெயரில் மோசடி, போலீசார் அதிரடி நடவடிக்கை. விரிவான செய்திகள். கைலாசம், பீட்டர், முஷ்ரப் போன்ற பல தோழி பெயர்களை கொண்டு பல ஊர்களில் பலரை நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி ஏமாற்றிய நபரை சென்னையில் தற்போது கைது செய்தனர். கமிஷனரின் மேற்பார்வையில் இன்டெலிஜென்ஸ் பிரிவை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் எஸ்ஐ அவரை மேலும் அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், லேப்டாப், ஐபோன் மற்றும் ரவுட்டர் போன்ற பலவற்றை கைப்பற்றினர். நடிக்க வாய்ப்பு கேட்டு சென்ற அஞ்சனா என்ற பெண்ணின் புகாரின் பெயரில் அவர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் கொடுத்த விளம்பரங்களை சேகரித்து அவரை பொறி வைத்து பிடித்தனர். அஞ்சனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, நேற்று நானே ஆடிஷன் அட்டன் பண்ற மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே சார். எஸ் சார். காஸ்டிங்ன்ற பேர்ல அவன் இந்த மாதிரி பல மாறுவேஷங்களை போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை சர்வேலன்ஸ் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணணும், வித் ப்ரூஃப் அரெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். பார்த்துக்கோ, இந்த மெசேஜ் நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ அவன் இந்த கெட்டப்பில் தான் இருக்கான். நாளைக்கு நீ இந்த ஆஃபீஸ் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணு. ஓகே சார். ஆன்டி ஐட்டம் டான்ஸர் ரோல் என்னென்னமோ கேட்டிருக்கான். ஓகே ஓகே. இங்கிலீஷில் எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கான் பாரு. உடனே இந்த ஃபோன் நம்பருக்கு உன்னோட ஃபோட்டோஸ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில். ஓகே, டெஃபினெட்லி. யா, கம் இன். ஹாய் சார். கம், டேக் யுவர் சீட். எஸ் சார். சோ ஹவ் வாஸ் தி ஜர்னி? நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே மா, as I told you sir, you are the lead hero in role ma. ஓகே சார். சோ இட்ஸ் a 19 years old college student script. No, thank you sir, I don't like apple. So you don't like apple? Yes, but sir. I like apple.
So, 19 years old, college medical student. So, அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க? Like how she takes her life challenges, அப்படிங்கிற மாதிரி தான் full concept. And இது 30 days complete shoot. Everything in abroad. Sharjah and Abu Dhabi. மூணு லொக்கேஷன்ஸ்லையும் ஐ ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஃபுல்லாகவே அங்கே எல்லா பெர்மிஷன்ஸும் இருக்கு. வீல் டூ த ஷூட் இன் 30 days. ஓகேங்களா? அண்ட் யூ ஹாவ் பாஸ்போர்ட் ரைட்? Yes, I have my passport, sir. And you are an independent girl, of course, right? So, தனியா ட்ராவல் பண்ணுவீங்களா? I have already traveled alone, sir. You don't need some support, right? Yeah, we will see so, sir. Okay, fine. I mean, you can have fun only if you come alone. Yes, okay. Sir. Drinking, smoking, no, everything. No, is I there. Don't drink, sir. I don't drink and I don't smoke, sir. Nama ni modern ponna iruka, 19 years enjoy pandra vayasu. Come on, have fun. Adala onnum illa. Come, come, come. I'm not of that type, sir. Then what kind are you? Inge edho audition nadakkudunu sonnadanal da vanda. Illana na vandirukkave maten. It's not fine. Come, come. Adala no. Today shooting. Oda kai edunga. Enjoy pannalam. Tali ponga. Cha. நாளைக்கு நீ இந்த ஆஃபீஸ் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணு. ஆடிஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் சார். ஆ வாமா வாமா. ஓகேம்மா. ஓகேம்மா, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சும்மா. ஸோ உன்னோட மேக்கப் டெஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு. ஸோ நீ தான் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 days வந்து பேங்காக் தாய்லாண்டில் ஷூட்டிங். ஓகே சார். ஓகேங்களா? ஆ, ஒரு 10 நாள் வந்து யூரோப்பில் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில், சிங்கப்பூர், மலேசியா, இதில் பிளான் பண்ணுறம்மா. ஸோ நீங்கள் வந்து டேட்ஸ் ஃப்ளெக்சிபிள் தானுங்களே? ஓகே சார். மொத்தமாக ஒரு 30 days இருக்கும்மா. பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 நாள் ரிலாக்ஸேஷன் இருக்கும், சரியா? ஸ்விம்மிங் பூல், மசாஜு எல்லாமே இருக்குது. கேன் ஹேவ் ஃபன். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பியா? வருது. ஓ, தேங்க்யூ 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 ஸோ மச் சார். கூடிய சீக்கிரம் கம்பெனியில் ஒரு வாய்ப்பு தரும். நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்றேன். எஸ் கண்டிப்பாக சார், ஸ்கிரிப்டை உடனே ரெடி பண்ணுறேன் சார். என்ன மாதிரி கிரியேட்டர்ஸையும் வேல்யூ பண்ணுற கம்பெனிஸ் இருக்க தான் செய்யுது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்திருக்கு. எஸ்